பத்தாவது வகுப்பு முடிஞ்சு ஹையர் செகண்டரிக்காக சயின்ஸ் காம்பினேஷன் செலக்ட் பண்ணுறதை பற்றி போன வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேசியிருந்தது. ஓகே, அப்படி நீங்கள் மேத்ஸ் பயோ காம்பினேஷனுடன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஹையர் செகண்டரிக்காக செலக்ட் பண்ணி நினச்சிக்கோங்க. அது செலக்ட் பண்ணி ஸ்கூலில் ஹையர் செகண்டரி கோர்ஸுக்காக ஜாயின் பண்ணினா நீட் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படி நீங்கள் நம்பாதீங்க. சரியான நீட்டு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே ஆகும். அதுக்காக நல்ல பயிற்சி மையங்களில் சண்டே பேட்சுக்காக வீக்கெண்ட் பேட்சுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதாவது தியரட்டிக்கல் அப்ரோச் தான் ஸ்கூல் ஸ்டடீஸில் இருக்கும். போர்டு எக்ஸாம் ப்ரிஃபர் பண்ணி போர்டு எக்ஸாமுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படிப்பட்ட க்வெஸ்சன் சால்வ் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் தான் நமக்கு ஸ்கூலில் கிளாஸில் கிடைக்கும். ஆனால் நீட் எக்ஸாமுக்கு அந்த ஒரு பயிற்சி பத்தாது. நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு ப்ராக்டிஸ் அது மட்டும் இல்லை, நம்ம படிக்கிற தியரி தெளிவாக புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கும்போது எப்படிப்பட்ட கேள்விகள் அந்த ஒரு தியரியிலிருந்து அந்த ஒரு கான்செப்டிலிருந்து வந்தாலும் அது எழுத முடியின அளவுக்கு நமது மூளை ஒர்க் ஆகணும். மூளைக்கு அந்த ஒரு பயிற்சி கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். நம்ம எல்கேஜி கிளாஸில் இருந்து இல்லை ஒன்றாவது வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இருந்த போது நம்ம படித்த ஒரு பேட்டேன் இருக்கு. அந்த பேட்டேனில் படிப்பு பத்தாது நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. அதனால் ஸ்கூல் ஸ்டடீஸுடன் கண்டிப்பாக நீட் பயிற்சியும் கூட சேர்ந்து போக வேண்டியது ஒரு சரியான அவசியமான ஒரு விஷயம்தான். ஆனால் ஹையர் செகண்டரி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது நீட் பயிற்சிக்காக நீங்கள் பயிற்சி மையங்கள் தேடும் பொழுது சில விஷயங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதாவது வாரத்தில் ஆறு நாளும் ஸ்கூலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மட்டும் பயிற்சி மையத்தில் போகும் பொழுது ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சு இன்னொரு நெக்ஸ்ட் கிளாஸுக்காக போகணும்னா ஒரு வாரம் முடியும். அதாவது ஏழு நாள் முடிஞ்சுதான் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸுக்காக அந்த பயிற்சி மையத்தில் போகும். தினமும் அட்டன் பண்ணுற கிளாஸ் மாதிரி கோச்சிங் கிளாஸ் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு ஒரு பொறுப்பு நமது படிப்பு விஷயத்தில், நீட் படிப்பு விஷயத்தில், ப்ரிப்பரேஷன் விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு உங்கள் மேலே, உங்கள் படிப்பு மேலே காட்டுற இன்ஸ்டிடியூட்டு தான் நீங்கள் இந்த ஒரு கோச்சிங்குக்காக செலக்ட் பண்ண வேண்டியது. சும்மா நிறைய மாணவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற பெரிய ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே வாரத்தில் ஒரு வாட்டி போய் உட்கார்ந்து யாருமே கவனம் செலுத்துறதுக்கு இல்லாமல், உங்கள் படிப்பை பற்றி ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு நிலை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. அப்பொழுது உங்களுக்கு பர்சனல் கேரும் பர்சனல் அட்டென்ஷனும் கிடைக்கிற இன்ஸ்டிடியூட்டு தான் நீங்கள் இதுக்காக செலக்ட் பண்ண வேண்டியது. நம்ம ஜால் நீட் அகாடமியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கோர்ஸுக்காக வீக்கெண்ட் கிளாஸஸ் நடத்தும் பொழுது இங்கே நார்மல் ஒரு சிஸ்டம் கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணுறது கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸுடைய நம்பர் ரொம்ப கம்மி பண்ணி 2024 இல்லை 2025 நீட் எக்ஸாமினேஷனில் நல்ல ரிசல்ட் வாங்கக்கூடிய மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை செட் பண்ணி கொண்டு போகிற ஒரு சிஸ்டம் தான் இங்கே இருக்கிறது. நிறைய இன்ஸ்டிடியூட்ஸில் கேரளாவிலிருந்தெல்லாம் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்க வருவாங்க வீக்கெண்ட் பேட்சுக்கு. ஆனால் அவங்க ஒரு சாப்டர் எடுக்கிறதுக்காக ஒரு சண்டேல ஏறி அந்த சாப்டர் முடித்து போவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாலோஅப் பண்ணுறதுக்கு, அந்த சாப்டரில் டவுட்டு கேட்குறதுக்கு, அது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது. அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பாக இருக்காது. படிப்பு சரியா விதம் நடக்காது. கோச்சிங்னா அது சண்டே காலையில் வந்து உட்கார்ந்து மாலையில் கிளாஸ் முடித்து திரும்பி போய் அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸுடன் பழகிற ஒரு பழக்கம்தான் நிறைய மாணவர்களுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. போனால் அஞ்சாறு வருஷமாக திருநெல்வேலியில் நீட்டு பயிற்சி மையத்தில் ஒர்க் பண்ணியதினால இந்த ஒரு பழக்கத்தை நான் நேரடியாக பார்த்திருக்கேன். அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் ஆக்சுவலி ஜால் நீட் அகாடமியில் ஃபாலோ பண்ணுற மென்டர்ஷிப் சிஸ்டம். இங்கே படிக்க வர்ண மாணவர்கள் ப்ளஸ் ஒன் மாணவர்களாக இருந்தாலும் ப்ளஸ் டூ மாணவர்களாக இருந்தாலும் அவங்களே கைப்பிடித்து முன்னாடி கொண்டு போனோம், என்சிஆர்டிக்குள்ளே கைப்பிடித்து கொண்டு போன மாதிரி சப்போர்ட் கொடுக்குற மென்டர்ஸ் தான்
அவங்களுடைய அகாடமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது. நீட் எக்ஸாமினேஷன் நடக்கிறது நமக்கு தெரியும், என்சிஆர்டி புக்கு பேஸ் பண்ணி தான். என்சிஆர்டியிலிருந்து மட்டும்தான் கேள்விகள் வந்துட்டு இருக்கும். அதாவது என்சிஆர்டியில் படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் தெளிவாக படிக்கணும். அது சும்மா பைஹார்ட் பண்ணியதினாலே பிரயோஜனம் இல்லை. நம்ம பெரிய பெரிய என்ட்ரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது 10வது வகுப்பு முடித்து பிளஸ் ஒன்னிலேக்கு ஜாயின் பண்ணியவங்க, பிளஸ் டூவில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, கண்டிப்பாக ஸ்கூல்ஸில் நிறைய நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கும், செமினார் ஒர்க் இருக்கும், அகாடமிக் ஒர்க்ஸும் நிறைய இருக்கும். அதே மாதிரி போர்டு எக்ஸாம் ஓரியன்டான நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும், ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸ் இருக்கும், ரெக்கார்ட் ஒர்க்ஸ் இருக்கும், நிறைய நிறைய ஏகப்பட்ட ஒர்க்குகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கிடையில் நமக்கு நிறைய பெரிய என்ட்ரன்ஸ் கைடு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் தனியாக உட்கார்ந்து படிக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது.